வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த ஒன் பார்ட் வந்து மீன் குழம்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வேறு மீன் குழம்புலாம் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இது வந்து நெத்திலி மீன் குழம்பு, இது சின்ன நெத்திலி குழம்பு இது. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. இது வந்து எப்படி செய்கிற, தாளிக்கெல்லாம் வேணாம் இதுக்கு. டைரெக்டாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி நிறைய சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து கீரல் மாத்திரம் போட்டு அப்படியே போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இங்கே வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதில் கையிலேயே வச்சு கரைக்க போகிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு போடணும். இதை அப்படியே எடுத்து வந்து கேஸில் வச்சுட்டு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து குழம்பு சுண்டதுக்கப்புறமா மீன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தாளித்து கொட்டணும். அந்த இது தான் இது. உங்களுக்கு வந்து அப்படியே வதக்கிட்டு செய்கிறது இல்லை இது ரெசிபி. இது அப்படியே இது எல்லாமே சேர்த்துட்டு அப்படியே டைரெக்டாக வந்து கேஸில் வைக்கிற ரெசிபி இது. நான் ஏற்கனவே வந்து வேறு மீன் குழம்பு வந்து உங்களுக்கு வதக்கி வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் இந்த குழம்பு வந்து நல்லா கரைச்சிட்டேன். புளி வந்து புளித்தண்ணி நல்லா சேர்த்துட்டேன். காரம் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் காரம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த கேமராவில் வந்து அந்த வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு அது மாதிரி ஒயிட்டாக தெரியுது. ஒரு நிமிஷம் ஆனால் வந்து நல்லா வந்து ரெட் கலராக தான் இருக்குது. இதில் கூட நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் ஏற்கனவே. பூண்டும் வந்து அப்படியே தோல் உரிக்காமே வந்து அப்படியே பூண்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இதிலே சேர்க்க போகிறேன் நான். கடலெண்ணெய் இறக்கும்போது வந்து நான் அது நல்லெண்ணெய் சேர்த்துருவேன். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் சேர்ப்போமோ, அதாவது தாளிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்ப்போமோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடலெண்ணெய் தான் வந்து இது இப்போ வந்து அப்படியே கொதிக்கும். இந்த வில்லேஜ் ஸ்டைலெலாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க. இது பாருங்கள், இப்போ எண்ணெயும் சேர்த்துட்டேன் அதில். இதை அப்படியே தூக்கி வந்து நம்ம கேஸில் வைக்க போகிறோம். கேஸில் வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு நான் முதல் சொன்ன மாதிரி அதை வந்து நல்லா சுண்டினதுக்கப்புறம் ஃபிஷ் போடணும். அதுக்கப்புறமா தான் தாளித்து கொட்டது. கடைசியில் தான் இது. இது வந்து இப்போ வந்து அதை அடுப்பில் வச்சிடலாம். நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து குழம்புக்கு வந்து அதிகமாக வந்து மீன் போட மாட்டோன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்குல அது பார்த்திங்கன்னா அந்த வாசனைக்காக வந்து சொல்லுவாங்க, அந்த குழம்போட வாசனைக்காக தான். அதனால கம்மியாக தான் நாங்கள் வந்து நெத்திலி வாங்கியிருக்கோம். இந்த அளவு தான் வந்து, இதுவே வாசனை இருந்தாலே போகிறோம். இப்போ வந்து அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்க. நான் இன்னும் வந்து தாளிக்கல, ஏன்னா எண்ணெய்லாம் இதிலே சேர்த்துட்டோம். இந்த நெத்திலி மீனை வந்து இதில் போட்டுடலாம். குழம்பு ஜாஸ்தி இருக்கும், ஆனால் மீன் வந்து கம்மியாக தான் போடுவோம். ஏன்னா அது குழம்பு மீன் யாரும் வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோன்றதுனால. இப்போ இது வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும். சாதாரணமாக மீன் போட்ட உடனே வந்து உடனே ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிடணும்னா சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மீன் போட்டால் ஒரு 10 நிமிஷமாவது கொதிச்சா தான் கலராதிங்க. ரொம்ப கொதிச்சா தான் வந்து அந்த மீனோட எசன்ஸ்லாம் அதை நல்லா இறங்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் பக்கத்தில் வந்து தாளிக்க போகிறேன் இதுக்கு. அதை ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் தாளிக்க போகிறேன். இதில் இது வந்து குக் ஆனதுக்கப்புறம் தான் தாளித்து கொட்ட போகிறேன். அதை பார்க்கலாம். இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் வந்து மீன் குழம்பு ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன். அது பாருங்கள், ஏற்கனவே வந்து நிறைய மீன் குழம்பு, அதாவது வதக்கி வைக்கிறது எப்படி அதெல்லாம் வந்து எல்லாமே போட்டிருக்கேன். இந்த நெத்திரி மீன் குழம்புக்கு வந்து இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். நல்லெண்ணெய் வந்து கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதாவது நல்லெண்ணெய் வந்து இதில் வச்சுருக்கேன். இது வந்து எடுத்து கொட்டணும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மீன் குழம்பு ஒரு டிப்ஸு தான் அது. உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து புளி நல்லா இருக்கணும். புளி பார்த்திங்கன்னா புது புளியோ இல்லை அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து பழைய புளியாக எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து மீன் குழம்பு சில சமயம் எனக்கே இப்போ முதல்லாம் பார்த்தி மீன் குழம்பு அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்காது. அந்த புளி எவ்வளோ இருக்கோ அந்த தக்காளி எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் இருக்கணும். அது நான்வெஜ்னாலே வந்து கொஞ்சம் காரம் அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் காரம் வந்து அந்த புளிப்புக்கு தக்காளி புளிப்புக்கும் அந்த புளியோட புளிப்புக்கும் சேர்த்த மாதிரி காரம் போட்டுக்கணும். புளி வந்து நல்லா பழைய புளியாக இருக்கணும். முக்கியமாக இறக்கும்போது இந்த மாதிரி நல்லெண்ணெய் தாளித்து கொட்டுங்க. அது வந்து மீன் குழம்புக்கு எப்போவுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா கடுகு வடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாமே இதில் சேர்த்துட்டேன் நான். பூண்டுலேருந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு. அதை அப்படியே தான் எடுத்து சட்டியை வந்து அதில் வச்சு குக் பண்ணியாச்சு. எதுவும் வதக்கிற வேலைலாம் இல்லை. இதை தாளிச்சு மாத்திரம் கொட்டிடலாம். இது வந்து நெத்திலி மீன் வந்து எப்போவுமே வந்து போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ரொம்ப திக்காக அந்த குழம்பு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். வந்து நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள்.